குணக்கேடுக்கு காரணம் எது என்பதை பற்றி விளக்கம் சொல்லும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இந்த அழுக்கு தான் ஆசையாக இருக்கு. இதே அழுக்கு ஆசையாக, அதே ஆசை பொறாமையாக இருக்கு, அதே ஆசை பேராசையாக இருக்கு, அதே ஆசை கோபமாக இருக்கு, அதே ஆசை வன் சொற்களாக இருக்கு. அப்போ தேகம் இந்த குணக்கேடுக்கு காரணம் உயிர் காரணமா உடல் காரணமா? இரண்டுமே காரணம். காமத்தியத்தின் காரணமாக தான் உயிர் மாசுபட்டுருக்கு. அப்போ என்ன செய்கிறான்? அந்த ஒரு துளி உடம்பில் இருந்தாலும் சரி, அந்த விஷம் இருந்தால் கொணக்கேடு இருக்கும். விஷம் நீங்கிவிட்டது, சிந்தை தெளிவடைந்தது. விஷம் நீங்கிவிட்டது, தன்னை பற்றி அணியக்கூடிய தத்துவம் வந்தது. விஷம் நீங்கிவிட்டது, குரோத மனப்பான்மை இல்லை. விஷம் நீங்கிவிட்டது, கோபம் இல்லை. விஷம் நீங்கிவிட்டது, பழிவாங்கும் உணர்ச்சி இல்லை. விஷம் நீங்கிவிட்டது, காமம் இல்லை. விஷம் நீங்கிவிட்டது, பசி இல்லை. விஷம் நீங்கிவிட்டது, ஜாதி வெறி இல்லை. விஷம் நீங்கிவிட்டது, அறியாமை இல்லை. விஷம் நீங்கிவிட்டது, இரவு பகல் இல்லாத ஒரு இடத்துக்கு வர்றான் ஜோதி. அந்த துளி ஜோதியானது அந்த அமிழ்தமானது ஜோதியாக மாறுது. இது கண்டவர்தான் ஞானிகள். அதில் நவகோடி சித்தர்கள் அத்துணை பேரும் இத்த தன்மை பெற்றவர்கள். தன் உடம்பில் மாசற்றவர்கள். இருள் நீங்கி இன்பம் பயக்கும், மருள் நீங்கி மோசரு காட்சி உண்ணா. இருள் என்பது உடம்பால் வந்ததா? இருள் என்பதுக்கு என்ன பொருள்? அறியாமை. இருள் என்பதுக்கு என்ன பொருள்? காமம். அந்த இருள் நீங்கி இன்பம் பயக்கும். வள்ளுவன் சொல்வான் இதில், இன்பம் எடையராது என்றும் அவாய்வனும் துன்பத்துள் துன்பம் துன்பத்து உள் துன்பங்கடினா உள் துன்பம் அது. அப்போ இருள் நீங்கி இன்பம் பயக்கும், இருள் நீங்கும். அப்போ இருள் என்பது என்ன? காமம். அது அறியாமை, அது விஷம். இன்பம் இருள் நீங்கும் எப்போது? ஞான பண்டிதா, சர்க்குருநாதா, மவனகுருநாதனே, முருகா, நீ தான் பெரிய மனிதனாச்சு. யாரால் வெல்ல முடியாத விஷயத்தை வென்ற பெருந்தகையானே, பெருந்தகையாய், பெருந்தகையே, எனக்கு எத்தனையோ பாவிகள் ஐயா உன் விஷத்தேகத்தை நீக்கி இன்னைக்கு ஒளி உடம்பு பெற்றிருக்கிறான். நானோ பாவிதான். இந்த பாவிக்கு காரணம் காமமா, உடலா, உயிரா, அறியாமையான? நான் பாவிதான். என்ன காரணம்? காமதேகத்தில் இருப்பதால் நான் பாவியாக இருக்கிறேன். உன்னை கேட்கிறேன், கையெழுந்துகிறேன், யாசிக்கிறேன். எத்தனையோ பாவிகள் உன் ஆசியை பெற்றிருக்கிறார்கள். பாவி என்று சொன்னால் அவன் காமதேகம் உள்ளவன். காமம் இருந்தால் அறியாமை உள்ளவன். காமம் இருந்தால் கோபம் உள்ளவன். காமம் இருந்தால் மூர்க்குத்தனம் உள்ளவன். காமம் இருந்தால் ஜாதி வெறி உள்ளவன். காமம் இருந்தால் வஞ்சனை உள்ளவன். காமம் இருந்தால் பழிவாங்க உணர்ச்சி உள்ளவன். காமம் இருந்தால் யான் என்ற கர்வம் உள்ளவன். காமம் இருந்தால் தானே பெரியவன் என்ற பெருமிதம், திருமதி யான் என்ற கர்வம். இந்த காமத்தை அவன் வென்றவர்கள் அவர்கள் ஞானிகள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.